ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஆர் சேனல் ஷைனி ஸ்டார்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபேக்ட்ஸ் அபவுட் ஆசாரம் கோவை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆசாரம் ஒழுக்கம் கோவை அடுக்கி கூறுதல். மனித வாழ்க்கைக்கு இன்றமையாத ஆசாரங்களை, அதாவது ஒழுக்கங்களை எடுத்து கூறும் ஒரு நூல் ஆசார கோவை. பண்டைக்கால தமிழ் நூல்களில் தொகுப்புகளில் ஒன்றான பதினெண் கீழ்கணக்கில் ஒன்றாக வைத்து எண்ணப்படும் இது ஒரு நீதி நூல். வன்கயத்தூரை சேர்ந்த பெருவாயின் முள்ளியார் என்னும் புலவர் இது எழுதினார். பல்வேறு வெண்பா வகைகளால் அமைந்த நூறு பாடல்களால் ஆனது இந்நூல். ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு விடயம் தொடர்பான ஒழுக்கத்தை எடுத்து இயம்புகிறது. இவ்வொழுக்கங்களில் பட்டிய ஆசார வித்து, ஒழுக்கம் தவறாதவர் அடையும் நன்மைகள், தக்கினி முதலியவை மேற்கொள்ளல், முந்தையோர் கண்ட நெறி, எச்சிலுடன் தீண்டத்தகாதவை, எச்சிலுடன் காணக்கூடாதவை, எச்சில்கள், எச்சிலுடன் செய்யக்கூடாதவை, காலையில் கடவுளை வணங்குக, நீராட வேண்டிய சமயங்கள், பழமையோர் கண்ட முறைமை, செய்யாமல் தவிர்க்க வேண்டியவை, செய்ய தகாதவை, நீராடும் முறை, உடலை போல் போற்றத்தக்கவை, யாவரும் கூறிய நெறி, நல்லறிவாளர் செயல், உணவு உண்ணும் முறைமை, கால் கழுவிய பின் செய்ய வேண்டியவை, உண்ணும் விதம், ஒழுக்கம் பிழையாதவர் செய்தவது, பிற திசையும் நல்ல, உண்ணக்கூடாத முறைகள், பெரியோருடன் இருந்து உண்ணும் முறை, கசக்கும் சுவை முதலிய சுவையுடைய பொருள்களை உண்ணும் முறைமை, உண்ணும் கலங்களை கையாளும் முறை, உண்டப்பின் செய்ய வேண்டியவை, நீர் குடிக்கும் முறை, மாலையில் செய்யக்கூடியவை, உறங்கும் முறை, இடையில் செல்லாமை முதலியன, மலம் சிறுநீர் கழிக்கக்கூடாத இடங்கள், மலம் சிறுநீர் கழிக்கும் முறை, மலம் சிறுநீர் கழிக்கும் திசை, வாய் அலம்பாத இடங்கள், ஒழுக்கமற்றவை, நரகத்துக்கு செலுத்துபவன, எண்ணக்கூடாதவை, தெய்வத்துக்கு பழியூட்டிய பின் உண்க, சான்றோர் இயல்பு, சில செய்யக்கூடியவையும் செய்யக்கூடாதவையும், மனைவி சேரும் காலமும் நீங்கும் காலமும், உடன் உறைதலுக்கு ஆகாத காலம், நாளி முதலியவற்றை வைக்கும் முறை, பந்தலில் வைக்க தகாதவை, வீட்டை பேணும் முறை, நூல் ஓதுவதற்கு ஆகாத காலம், அறம் செய்தற்கும் விருந்து அளித்திருக்கும் உரிய நாட்கள், நடைமுறை முதலியவற்றை தக்கபடி அமைத்தல், கேள்வியுடையவர் செயல், தம் உடல் ஒளி விரும்புவார் செய்யத்தகாதவை, தளராத உள்ளத்தவர் செயல், ஒழுக்கமுடையவர் செய்யாதவை, விருந்தினருக்கு செய்யும் சிறப்பு, அறிஞர் விரும்பாத இடங்கள், தவிர்வன சில, நோய் வேண்டாதவர் செய்யக்கூடாதவை, ஒருவர் புறப்படும் போது செய்யத்தகாதவை, சில தீய ஒழுக்கங்கள், சான்றோருடன் செல்லும் போது செய்யத்தக்கவை, நூல்முறை உணர்ந்தவர் துணிவு, சான்றோருக்கு செய்யும் ஒழுக்கம், கற்றவர் கண்ட நெறி, வாழக்கடவர் எனப்படுவர், தனித்திருக்கக்கூடாதவர், மன்னருடன் பழகும் முறை, குற்றம் ஆவன, நல்ல நெறி, மன்னன் செய்கையில் வெறுப்படையாமை முதலியன, மன்னன் முன் செய்யத்தகாதவை, மன்னன் முன் சொல்லக்கூடாதவை, வணங்கக்கூடாத இடங்கள், மன்னர் முன் செய்யத்தகாதவை, ஆசிரியரிடம் நடக்கும் முறைமை, சான்றோர் அவையில் செய்யக்கூடாதவை, சொல்லும் முறைமை, நல்ல குலப்பெண்டிர் இயல்பு, மன்னர் அவையில் செய்யக்கூடாதவை, பெரியோரிடம் உள்ள முச்செயல்கள், சான்றோர் பெயர் முதலியவை கூறாமை, ஆன்றோர் செய்யாதவை, மனைவியின் உள்ள மாறுபடுதல், கடைபோக வாழ்வோம் என எண்ணுபவர் மேற்கொள்ள வேண்டியவை, பழகியவை என இகழத்தகவை, செல்வம் கெடும்படி பெரியவரே உண்டது யாது என வினவக்கூடாது, கட்டிலில் படுத்திருப்பவருக்கு செய்யத்தகாதவை, பெரியோர் போல் வாழ்வோம் என எண்ணுபவர் செய்கைகள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். பை பாய், சீ யூ.